பனைமரத்தினுடைய அதாவது சிறியதாக வளர்ந்து வரும்போது அந்த இளம் பனைகளை வடலி என்று சொல்வார்கள். வடலி என்று சொல்வார்கள். அதாவது பனை கொட்டையிலிருந்து அது முளைத்து வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வரும்போது அதை வடலி பனை வடலி என்று சொல்வார்கள். இந்த பனை வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்கு சுமார் 15 ஆண்டுகள் வரை எடுக்கும் என கூறப்படுகின்றது. அதாவது 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அதன் வயது பனைமரத்தின் வயதானது மனிதனின் சராசரி வயதை காட்டிலும் கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பழைய காலத்தில் முதியவர்கள் இப்படி ஒரு பழமொழி சொல்வார்கள், தென்னையை வைத்தவன் தின்றுவிட்டு சாவான், பனையை வைத்தவன் பார்த்துவிட்டு சாவான் என்று சொல்வார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் தென்னை மரம் சீக்கிரமாக பலன் கொடுத்துவிடும், பனை மரமானது அது பலன் கொடுப்பதற்கு நாளாகும். இப்போ சொன்னோம்ல அது முதிர்ச்சி அடைவதற்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாகும், மனிதனுடைய வயதை காட்டிலும் அது கூடிய வயதாகும். எனவே அந்த பழமொழியை சொல்வார்கள், தென்னையை வைத்தவன் தின்றுவிட்டு சாவான், பனையை வைத்தவன் பார்த்துவிட்டு சாவான் என்று சொல்வார்கள். இந்த பனை மரங்கள் அது குறிப்பிடத்தக்க வளைவுகள் ஏதுமின்றி சுமார் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய, நீங்கள் தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா அது வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். இந்த பனை மரங்கள் அது மோஸ்ட்லி அது அதிகமாக நீங்கள் சொல்லப்போனால் அது நேராகத்தான் இருக்கும், அதுவும் 30 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதை. இதற்கு கிளைகளும் கிடையாது. இதன் உச்சியில் நாம் பார்த்தால் கிட்டத்தட்ட 30 முதல் 40 வரையான விசிறி வடிவமான ஓலைகள் வட்டமாக அமைந்திருக்கும். அதனுடைய உச்சி பகுதியில் 30 முதல் 40 வரையான ஓலைகள் விசிறி வடிவத்தில் வட்டமாக அமைந்திருக்கும். இது பனைமரத்திற்கு ஒரு சிறப்பாகும். பல வகையான பயன்களை நெடுங்காலத்துக்கு இந்த பனைமரம் நமக்கு தருவதனால பனையை என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என்று சொல்கிறார்கள். இந்த பனைமரத்தில் நீங்கள் அடிப்பகுதியிலிருந்து உச்சி பகுதி வரைக்கும் பார்த்தா ஏராளமான பயன்கள் இந்த மரத்தில் இருக்குது. எனவே கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என துன்பங்கள் கூறும் கற்பக தருவுக்கு இதை ஒப்பிடுவர். நம் பாடத்தில் கூட பனை மரத்திற்கு கற்பக தரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பனை மரத்திற்குரிய சிறப்பு கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம், கற்பக தரு என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அப்புறம் இந்த பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 வகை இருப்பதாக சொல்லுகின்றார்கள். 34 அதில் சிறப்பாக ஆண் பனை பெண் பனை என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த 34 வகைகள் நான் உங்களுக்கு கீழே காட்டுகிறேன், அது எனக்கு சொல்வதற்கு சமயமில்லை, நான் அதை உங்களுக்கு இந்த ஸ்லைடில் காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சிறப்பாக ஆண் பனை பெண் பனை. ஆண் பனை என்றால் அதில் வருகின்ற அந்த பாலை அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பதநீர் எடுப்பதற்கு அதை இடுக்கினால் இடுக்கி அதில் பாலை வரும். அந்த பாலையில் ரெண்டு வகை இருக்குது. ஒரு பனையில் வந்து பார்த்தீங்கன்னா அது அளவரை என்று சொல்வார்கள், அது இந்த கம்பி மத்தாப்பு போன்று இருக்கும், அளவரை என்று சொல்வார்கள். இந்த இதிலிருந்து கொட்டை எதுவும் கிடைக்காது, எனவே அதை ஆண் பனை என்று சொல்கிறார்கள். மற்றொரு வகை மரத்திலே குறும்பல்
நுங்கு, பனங்காய், பனம்பழம் அது கீழே விழுந்து கொட்டை விழுந்து அதை முளைக்கு போட்டால் பனம் மரம் வரும், பனம் கிழங்கு அதெல்லாம் உண்டாக்குது. ஆக இந்த பெண்மரம் என்று சொல்லப்படுகின்ற மரத்தில் உண்டாகின்ற பாலையில் தான் குறும்பல், நுங்கு அந்த வகைகள் வருகின்றது. ஆண் பனையில் அளவரை என்று சொல்லக்கூடிய கம்பி மத்தாப்பு போன்ற அங்கே ஒரு காய் உண்டாகும், அதுதான் அது ஒன்றுக்கு உதவாது. அதை இடுக்கி பயணிக்கு மட்டும்தான், பதநீருக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க, அதிலிருந்து வேறு எதுவும் நமக்கு கிடைக்காது. ஆனால் பெண் பானை பனையில் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த பாலையில் முதல்ல குறும்பல் சின்னு இருக்கும், அதுக்கப்புறம் நுங்கு, அதுக்கப்புறம் அது விளைந்த பிறகு பனங்காய், அது விளைந்த பிறகு பனம் பழம், அது கீழே விழுந்த பிறகு அந்த பனம் பழம் நாம் சாப்பிடலாம். அதை நான் பின்னாடி பார்ப்போம், பாடத்தில் பார்க்கலாம். அந்த பனங்கொட்டை அதை முளைக்க வைத்தால் அதிலிருந்து பன மரங்கள் உண்டாகின்றன, பனங்கிழங்கு கிடைக்கிறது, பன மரங்கள் உண்டாகின்றன. இப்படி 34 மரங்கள் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு கீழே தந்திருக்கின்றேன். இந்த பனை மரம் எப்படி உண்டாயிற்று என்று நாம் சிந்திப்போம் என்றால், மனித இனம் எங்கெங்கு இடம் பெயர்ந்ததோ ஆதியிலே மனிதன் நாடோடியாக அங்கெங்கும் வாழ்ந்து வந்தான். ஆக மனித இனம் எங்கெங்கு இடம் பெயர்ந்ததோ அந்தந்த இடங்களிலெல்லாம் ஆதி மனிதர்கள் பனை விதைகளை, நான் இப்போ சொன்னல அந்த பெண் பனையிலிருந்து வரக்கூடிய பனம் பழம் கீழே விழுந்து அதில் உள்ள கொட்டை, அந்த பனை விதைகளை தங்களுடன் எடுத்து சென்றனர் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் பனை மரங்கள் மக்கள் வாழும் பகுதிகளில் அருகிலேயே பெரும்பாலும் இருக்கிறது. எங்கெங்கே மக்கள் கூட்டம் இருக்குதோ அங்கேதான் பனை மரங்கள் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காலத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சிறு பையனாக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கிறேன், அப்போது எல்லா ஊர்களிலும் ஓலை குடிசை தான் இருக்கும். சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் நிறைய பகுதிகளிலே பனம் மரம் கும்பலாக இருக்கும்போது அந்த பனங்கூட்டத்திற்கு உள்ளேயே ஓலை, அதை விடுலி என்று சொல்வார்கள், அந்த ஓலை குடிசை போட்டு அங்கேயே மக்கள் தங்கியிருந்து அந்த பனை தொழில் செய்வார்கள். இப்படி மனிதர்கள் எங்கெங்கு சென்றார்களோ அங்கெங்கு இந்த விதைகளை எடுத்து சென்று அவர்கள் அங்கே நட்டினார்கள். அதை மணலுக்குள்ளாக புதைத்து வைக்கும்போது அது அப்புறம் முளைத்து வருகின்றது. இந்த பனைமரங்கள் மக்கள் வாழும் பகுதிகளின் அருகிலேயே பெரும்பாலும் அமைந்திருக்கின்றது. இது பெரும்பாலும் அடர்காடுகளில் காண முடியாது. காரணம், மக்கள் வாழ்கின்ற பகுதியில்தான் இது புதைக்க, இந்த விதை புதைக்கப்பட்டது. அதனால்தான் காட்டு பகுதியில் நாம் பார்க்க முடியாது. அப்போ இது எங்கெங்கே அதிகமாக காணப்படுகிறது என்று இந்த பனைமரத்தை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இது ஆசிய நாடுகளில்தான் பனைகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதனுடைய சிறப்பை ஏன் நாம் இவ்வளோ அதிகமாக நாம் பார்க்கிறோம் என்றால், இந்த பனைமரம் நம்முடைய தமிழகத்தினுடைய மரம், சிறப்பு வாய்ந்த மரம். ஆகினால் இதை நாம் முற்றிலுமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த முன்னுரையை உங்களுக்கு தருகின்றேன். இது ஆசிய நாடுகளில் தான் இந்த பனைகள் அதிகமாக காணப்படுகின்றது. தற்காலத்தில் நம்முடைய ஆசிய நாடுகளிலே இந்தியா நம்முடைய நாடு, அண்டை நாடான இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், சீனா போன்ற நாடுகளிலும், மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் கொங்கோ என்ற நாடுகளிலும் இது அதிகமாக காணப்படுகின்றன. இந்த பனைமரங்களை குறித்து கதர் மற்றும் சிற்றர் தொழில் குழுமம், அதாவது காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி கமிஷன் என்று சொல்லுவாங்க, கதர் மற்றும் சிற்றர் தொழில் குழுமம், இவங்க எடுத்த கணக்கின்படி இந்தியாவில் மட்டும், நம்முடைய நாட்டில் மட்டும் 10.2 கோடி பனைமரங்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. 10.2 கோடி பனைமரங்கள் நம்முடைய இந்திய நாட்டில் மட்டும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிறப்பாக குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில், தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி பனைமரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்தியாவில் 10 கோடி, நம்முடைய தமிழகத்தில் அதில் சரி பாதி 5 கோடி பனைமரங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய தமிழகத்தினுடைய சிறப்பாகும். இவற்றில் 50 விழுக்காடு மரங்கள் இந்த 5 கோடியில், அதில் 50% 50 விழுக்காடு மரங்கள் நம்முடைய பகுதிக்கு சிறப்பு சேர்ப்பதாகும். அதாவது நெல்லை, தூத்துக்குடி,
ராமநாதபுரம் நம்முடைய அருகாமை உள்ள இந்த மூன்று மாவட்டங்களில்தான் அடர்த்தியாக பனைமரங்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒருவரை சொல்கிறேன், இந்தியாவில் உள்ள 10 கோடி பனைமரங்களில் அதில் 50 விழுக்காடு அதாவது 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த 5 கோடியில் 50 விழுக்காடு தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம் அண்டை மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டங்களில்தான் அதிகமாக காணப்படுகின்றது. இன்னும் சேலம், நாமக்கல், சென்னை, செங்கற்பட்டு, சிவகங்கை இந்த மாவட்டங்களிலும் பனைமரங்கள் நிறைந்துள்ளன. இந்த பனைமரங்களில் அதிகமாக நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 50% 50 விழுக்காடு மரங்கள் காணப்படுகின்றன. பிற மாவட்டங்களில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை 30 லட்சத்துக்கும் குறைவாக உள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பனை மரத்தை கொண்டு நம்முடைய தமிழகம் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இது பனை மரத்தினுடைய பயன்கள் என்ன, நம் பாடத்தில் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, முன்னதாக கொஞ்சம் விரிவாக படித்துக்கொள்வோம். பனை மரம் உணவு மற்றும் உணவிலி பொருட்களை தருகின்றது. உணவுப் பொருட்களையும் உணவில்லா பொருட்களையும் தருகின்றது. உணவுப் பொருட்களில் பதநீர் முதன்மையானது. இப்போ இந்த பதநீர் சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடிப்பாங்க. இதுவே கருப்பு கட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனமுட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருட்களாக வடிவம் பெறுகின்றது அந்த பதநீர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பனம் துன்பு, தூரிகைகள், கழிகள், பனையோரை பொருட்கள், அலங்கார பொருட்கள், மரம், மரப்பொருட்கள் ஆகியன இந்த பனையிலிருந்து பெறப்படும் உணவிலி பொருட்களாகும், அதாவது உணவு இல்லாத பொருட்களாகும். கதர் மற்றும் சிற்று தொழில் குழுமம் கணக்கின்படி ஒரு பனை மரமானது, அது ஒரு பனை மரமானது ஓர் ஆண்டில் 150 லிட்டர் பதநீர் கொடுப்பதாக அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். 1 கிலோ துரும்பு, 1.5 கிலோ ஈர்க்கு, அதாவது கருக்கு என்று சொல்வார்கள் கிராமங்களிலே, 8 ஓலைகள், 16 நார்முடிகள் ஆகியவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு பனை மரத்திலிருந்து 24 கிலோ பனை வெல்லம், 2 கூடைகள், 2 தூரிகைகள், 6 பாய்கள் ஆகியவற்றை பெற முடியும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, பனை மரம் உணவு மற்றும் உணவிலி பொருட்களை தருகின்றது. அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து மேற்பகுதி வரைக்கும் எல்லா பொருட்களும் பயனுடையதாக காணப்படுகின்றது. இந்த பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு அதில் ஒரு இன்னல் காணப்படுகிறது. என்னவென்றால் இந்த ஈர்க்கு அப்படின்னு சொன்னாங்களே கருக்கு, அது என்ன செய்யணும், பனை ஏறும்போது அவங்களுக்கு ஊர் விளைவிக்கக்கூடியது, கூர்மையான முட்கள் போன்றிருக்கும், அது அவர்களுக்கு அவருடைய தேகத்திலே பட்டுவிட்டால் இரத்தம் வருவதற்கு அது கிழித்து விடுகின்றது. அப்புறம் இந்த பனம் நடுப்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வெட்டும்போது பனங்கை அல்லது பன எரிச்சல் என்பது பனை மரத்தை நீளவாக்கில் அறுக்கும்போது அது நீளமான கட்டையை அப்படி சொல்கிறார்கள் பனங்கை என்று. பழைய காலங்களில் அந்த ஓலை குடிசைகள், அப்புறம் இந்த செங்கல் வைத்து வீடு கட்டியிருப்பார்கள், மேலே செங்கல் பதித்து வீடு கட்டியிருப்பார்கள், அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஓடு, அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பனங்கட்டை தான் குறுக்கே வைத்திருப்பார்கள். ஆக இது இந்த கட்டிடக் குறைகளுக்கும் இது பயன்படுவதாக காணப்படுகின்றது. எனவே இந்த பனை மரத்தை நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னாக்கினா, கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம், கற்பகத்தரு என்று நாம் இதை கூறுகின்றோம். அதனுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து உச்சி பகுதி வரைக்கு அனைத்து பொருட்களும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. இந்த பனை மரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பனை மரம் உள்ள பகுதியான தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களாகிய நாமும் நம்முடைய முழுமையும் மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய செயல்களுக்காக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள பனை மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மிலே யாரும் சிறிதும் துன்பப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஆனால் நமது மூலமாக அநேக நன்மைகளை பெறுவதற்கு பனை மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே பனைமரம் போல நாமும் தேவலோகத்து மக்களாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு பயன் தரும் வாழ்க்கை வாழ்வோம். இப்போ நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பனை மரத்தின்
சிறப்பு. மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வுடன் பேசிக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் சாலையோரத்தில் பந்து போல கருப்பு நிறத்தில் ஒரு பழம் விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியே அப்போது வந்த வயதான முதியவரிடம் இது என்னவென்று கேட்டனர். அவர்கள் மூவரும், அதாவது அழகனும் வண்ணமயிலும் முதியவர் அந்த தாத்தாவும் மூன்று பேரும் சேர்ந்து உரையாடுகின்ற இந்த நிகழ்வை இப்போது நாம் காணலாம். இதுவோ, இதுதான் பணம் பழம். இந்த பழத்தை சாப்பிடலாமா தாத்தா? சாப்பிடலாம் வண்ணமயில், மிகவும் சுவையாக இருக்கும். இது சற்று மிக்கது. இந்த பனம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா. இந்த பனம்பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா. சொல்லுகிறேன் கேள் தம்பி. பனம்பழம் பனை மரத்தில் காய்த்து பழுக்கும். பனை மரம் நீண்டு வளரக்கூடியது. இது வேர் தூர்த்தகுதி நடுமரம் தத்தை மட்டை உச்சித்தகுதி ஓலை சில்லாற்றை பாலைக்கீழி பனங்கோய் பச்சை மட்டை சாரை ஓலை குருத்தாலை என்ற 12 உறுப்புகளை உடைய மரம். இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் தனக்கு கற்பகச்சரு என்று பெயரும் உண்டு. ஆகா, பனைமரம் இவ்வளவு சிறப்பானதா தாத்தா? நான் முங்கு மட்டுமே சாப்பிட்டுள்ளேன். இந்த பனை மரத்தினால் நமக்கு வேறு என்ன பயன்? நுங்கும் பனங்குலங்கும் உணவாக பயன்படுகின்றன. பனை உவலைகள் கூடைகள் முடையவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகின்றன. பனஞ்சாறு தடுநீராகவும் கற்குண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன் தருகிறது. மேலும் பனை மரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. இவ்வளவு பயன் மிக்கதா பனை? ஆமாம் அழகா. அது மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு பெரிதும் உதவியது பனை ஓலை செவடிகள்தான். அப்படியா? பனைமரத்தின் வேர் நீரை
தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. அடேங்க அப்பா, இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா? பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றை செய்து நீங்கள் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம். இத்தகு பயன்மிகு பனைமரத்தை இப்போதெல்லாம் அதிகம் பார்க்க முடிவதில்லையே தாத்தா. நன்றாக கேட்டாய் அம்மா, சொல்கிறேன் கேளுங்கள். தமிழக இயற்கை வளத்தின் சாட்சியாக விளங்கும் பனை மரங்கள் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. அதனால் அந்த மரத்தை சார்ந்திருக்கும் பனங்காடை பனை உழவரான் போன்ற பறவைகள் தம் வாழிடங்களை இழந்து வருகின்றன. மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை, மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும். பனை மரத்தினை பற்றிய பல அரிய செய்திகளை உங்கள் மூலம் அறிந்து கொண்டோம் தாத்தா. அறிந்து கொண்டதோடு மட்டும் விட்டுவிடாதீர்கள். பனையின் சிறப்பினை உங்களது நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே, தமிழரின் பண்பாட்டை உணர்த்தும் பயன்மிகு பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதன் சிறப்புணர்ந்து நாம் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம் ஆறு குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஒன்று பாதுகாக்கலாம். பயன்பெற பெறுவோம். மிக்க நன்றி தாத்தா. மகிழ்ச்சி குழந்தைகளே, சென்று வாருங்கள்.